நாட்டுப்பற்று, ஒழுக்கம், ஒற்றுமை, வீரம் இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்ட பாசறையாக திகழும் தேசிய மாணவர் படை தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் முக்கியத்துவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் இங்கு நிம்மதியாக உறங்க, குடும்பத்தை பிரிந்து தூக்கத்தை தொலைத்து எல்லையில் காவல் காக்கும் இராணுவ வீரர்களில் பலர் தேசிய மாணவர் படையிலிருந்து செதுக்கி அனுப்பி வைக்கப்பட்டவர்களே. நாடு முழுவதும் 30 லட்சம் பேர் தேசிய மாணவர் படையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எனப்படும் கூடுதல் பாடத்திட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாக தேசிய மாணவர் படை இடம்பெற்றுள்ளது. இந்திய இராணுவத்தில் சேர்ந்து தாய்நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்று சிறு வயது முதலே தீரா வேட்கை கொண்ட இளைஞர்களுக்கு தேசிய மாணவர் படை ஒரு வரப்பிரசாதம். தேசிய மாணவர் படையானது தரைப்படை, வான்படை, கடற்படை என 3 பிரிவுகளை கொண்டது. யூத் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம், லீடர்ஷிப் கேம்ப், ட்ரக்கிங் கேம்ப், மவுண்டேரிங் கேம்ப், ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப், ஏர்ஃபோர்ஸ் அட்டாச்மெண்ட் கேம்ப் உள்ளிட்ட இராணுவத்தில் மேற்கொள்ளப்படும் பயிற்சிகள் தேசிய மாணவர் படையில் அளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் வகையில் அவர்களுக்கு ஆளுமை திறன், பேச்சு பயிற்சி, துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியும் வழங்கப்படுகின்றன. காலத்திற்கு ஏற்ப வேலைவாய்ப்புகளுக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு தேசிய மாணவர் படை பிரிவு அலுவலகங்களில் வேலைவாய்ப்பு வழிகாட்டி பிரிவு தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் காலத்தில் தேசிய மாணவர் படையில் இருந்த இளைஞர்களுக்கு இந்திய இராணுவத்தில் சேர முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை குடியரசு நாளில் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள நாடு முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மாணவர் படை வீரர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அப்போது சிறந்த தேசிய படை மாணவருக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்படும். தேசிய மாணவர் படையின் உச்சபட்ச பங்களிப்பை பற்றி கூற வேண்டும் என்றால், 1965 மற்றும் 1971 ஆண்டுகளில் இந்திய இராணுவ வீரர்களின் தோளோடு தோள் நின்று பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் போர் தொடுத்த படை வீரர்களே இவர்கள். சரவணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.